வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ். இன்றைக்கி நம்ம கோகுல அஷ்டமி சிறப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது இடியாப்ப மாவு, வேக வச்சு காய வச்ச இடியாப்ப மாவு. இதுக்கு 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன், வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கேன். 3 ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 கப் அரிசி மாவில் நல்லா கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். உப்பு போட்டுக்கிறேன், சர்க்கரையும் இப்பயே போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து வெந்நீரில் நல்லா கரையும். தேங்காய் துருவல் மட்டும் அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா கொதித்த வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ஒரே தடியாக ஊற்றிட்டாக்கா தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவையான அளவுக்கு ஊற்றணும். ஒவ்வொரு தடவை ஊற்றுறப்பையும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பிடிச்சா பிடிச்ச பிடியில் இருக்கணும், கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் மாவு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரும். இப்போ தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடியும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா ஈவனாக கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் புளி கொழுக்கட்டை பிடிக்க வேண்டியது தான். கொஞ்சம் சின்னதாக கொழுக்கட்டை பிடிச்சிங்கன்னா தான் சீக்கிரம் வேகும். நான் இடியாப்ப தட்டில் தான் வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் நெய் கையில் தடவிக்கிட்டு நம்ம பிடிச்சோம்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அதனால் ஒவ்வொரு தடையும் கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப நீங்கள் நெய் தொட்டுக்கிட்டு பிடிங்க. இப்படி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சிடலாம். இதை ஆவியில் வேக வைக்க வேண்டியது தான். கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். மூடி போட்டு 1 கால் மணி நேரம் வேக வச்சோம்னா போதும். சிம்மிலே வச்சு வேக வைங்க. கலர் மாறி இருக்கும், கொழுக்கட்டையோட கலர் வந்து மாறி இருக்கும். ஒரு கொழுக்கட்டையை எடுத்து உடச்சி பார்த்தா 2 பக்கமும் உள்ளாரையும் ஒரே மாதிரி இருக்கணும், வெளிப்பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கொழுக்கட்டை வெந்ததாக அர்த்தம். உள்ளார ஒயிட் கலராக இருந்தது, நல்ல ஒயிட்டாக இருந்தது அப்படின்னா கொழுக்கட்டை வேகலைன்னு அர்த்தம். உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சு. இவ்வளோதான் கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.